திருவண்ணாமலையில் அதிமுக பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை அதிமுக முன்னாள் நகரமன்ற செயலாளர் கனகராஜ் இன்று காலை நடைபயிற்சி மேற்கொண்டார். திருவண்ணாமலை கோயில் தெற்கு கோபுர வாயில் அருகே அவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது அங்கு வந்த 3 பேர் கனகராஜை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கனகராஜ் உடலை பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை தொடர்பாக பாபு, ராஜா மற்றும் சரவணன் ஆகிய 3 பேர் போலீசாரிடம் சரணடைந்தனர். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடத்தில் நடந்த இந்த கொலை சம்பவம் திருவண்ணாமலையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.